ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. அதாவது என்ன அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர், முன்னாள் தேசிய செயலாளர், அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய ஒரு ஹிந்து தர்ம போராளி அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய நம்ம ஹச்ராஜா அவர்களை வந்து தற்போது கைது செஞ்சுருக்காங்க. ஹச்ராஜா அவர்களை எங்கே கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் உள்ள இடும்பன் குளத்திற்கு ஆரத்தி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஹச்ராஜா அவர்கள் திண்டுக்கல் விளையாட்டி பழனி வந்து போயிருக்காரு. அங்கே போயிட்டுருக்கிறப்பயே திண்டுக்கல் போலீஸாரால் சுற்றி வளைக்கப்பட்டு ஹச்ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதன் பிறகு ஹச்ராஜா அவர்கள் ஒரு முக்கியமான ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருக்காரு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நான் பழனியில் உள்ள இடுமன் குளத்திற்கு ஆரத்தி வைப்பதில் அங்கே உள்ள அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்து பழனி வரும் வழியில் திண்டுக்கல் எஸ்பி அவர்களால் எந்தவித காரணமும் கூறாமல் நான் கைது செய்யப்பட்டுள்ளேன் அப்படிங்கிற ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. இதில் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, நான் சந்திரப்பட்டி அருகில் அருகாமையில் உள்ள ஹிந்து உணர்வாளர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு அறிவிப்பையும் ஹச்ராஜா அவர்கள் அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹச்ராஜா அவர்களை எந்த காரணமும் இன்றி எதற்காக கைது செஞ்சாங்க, அதற்குண்டான எந்த ஒரு நியூஸுமே இதுவரைக்கும் திண்டுக்கல் எஸ்பி அவர்கள் எந்த ஒரு காரணமுமே இதுவரைக்கும் சொல்லலை. அங்கே பாஜகவினர் மற்றும் ஹிந்து உணர்வாளர்கள், ஹிந்து முன்னணி அமைப்பு போன்ற பல அமைப்பினர் வந்து அந்த திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு பல பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. ஹச்ராஜா அவர்கள் விடுதலையானாரா, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.